வணக்கம் வணக்கம் மாறும் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ முத்துக்குமரனை வச்சு செஞ்ச விஜய் சேதுபதி எப்படிலாம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். நேற்று வந்த எபிசோடில் முத்துக்குமரன் வந்து ஒரு விக்டிம் கார்டாக யூஸ் பண்ணாரா விஜய் சேதுபதி? அவர் எப்போவுமே ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு கார்டாக யூஸ் பண்ணும்போது அவர் ஜோக்கர்னு பண்ண சொன்னார் இல்லையா, அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதை கிரியேட் பண்ணார் விஜய் சேதுபதி. அது முத்துக்குமரனுக்கு பயனுள்ளதா அல்லது அவருக்கு எதிராக? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ விஜய் சேதுபதி என்ற ஒரு தனி நபருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லாருமே எல்லாருடையும். நேத்துக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்களை பண்ணலே தவிர அவரோட ஸ்டைல அவர் பண்ணிட்டு தான் இருந்தாரு அப்படிங்கிறது. நான் கூட 80-90 மார்க் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கு நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முத்துக்குமரன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ முத்துக்குமரன் செஸ் போர்டா எல்லாரையும் யூஸ் பண்ணார் இல்லையா, அதை வந்து விளக்கமா கேட்டாரு. அப்போ வந்து இவங்களை வந்து குயினா யூஸ் பண்றாரு சார் முத்து, இவங்க ஜாக்குலினா, அவங்க கூட இருக்கிற சௌந்தர்யாவை அடிச்சா அது அடுத்து அவங்களை அடிக்கிறது ஈஸி அப்படின்னாரு. அப்போ சௌந்தர்யா வந்து ராஜாவா இல்லை ஜோக்கரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தி யானன்னாரு, அதுக்கப்புறம் அன்ஷிதாவை யானன்னாரு, அப்புறம் வேற யாரையும் யானான்னு சொல்லும்போது என்னப்பா மூணு பேரை யானான்னு சொல்ற அப்படின்னு, இல்ல சார் அவங்க ஆனந்தி வந்து மந்திரி ஆயிட்டாங்க அப்படின்னாரு. ஸோ இப்படி அந்த விஷயங்கள் போயிட்டு இருந்த போது இவங்க சாச்சரா பார்த்து இன்னும் அவங்க சோல்ஜராகவே இருக்காங்க சார், அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆண்கள் பக்கம் வந்து ரஞ்சித்தை வந்து கிங்காகவும் தன்னை குயினாகவும் சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் சத்யா மற்றும் அருணை வந்து யானன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரியை வந்து மந்திரின்னு சொன்னாரு. அப்படி எல்லாரையும் சொல்லிட்டு வரும்போது இவரையும் இன்னொரு குதிரைன்னு சொன்னார்னு நினைக்கிறேன், இவரை நம்ம தீபக்கை, அது கால் உடஞ்ச குதிரை சார் அப்படின்னு, ஆனாலும் ஓடுது சார் அது அப்படின்லாம் சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா போன ஒரு விவகாரம். அன்னைக்கு வந்து அவர் ரொம்ப நெகட்டிவா பேசியிருந்தார். ஸோ ஜாக்குலின் அடிக்கணும் அப்படின்னா சௌந்தர்யா அடிக்கணும், சௌந்தர்யா அடிச்சா ஜாக்குலின் அடிச்ச மாதிரி, அடுத்து வந்து ஜாக்குலின் சீக்கிரம் தூக்கலாம், அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னாரு. பட் ஓட்டிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி இல்லையா, இது வந்து இப்படி ஓடிட்டு இருக்கு. ஆனா சௌந்தர்யா வந்து ஓட்டுல அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வெளியில வந்தாதான் தெரியும், ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலயும் முத்துக்குமரன் முதல் 2 நாள் வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணார். எப்போ அந்த சண்டே நைட்ல இருந்து டியூஸ்டே எபிசோட் வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. ஆனா புதன்கிழமை ஒரு நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போவும் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, இப்ப இவர் சொன்ன உடனே ஐயோ நான் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கணும் சார், ஏன்னா விஜய் சேதுபதி கிட்டயே அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, எங்க நம்ம கூட்டு வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிறது தான் அதுல அது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, வெளியில வந்தோடனே இவங்க நம்ம ஜாக்குலின் சௌந்தர்யாலாம் அவர் வச்சுட்டா அந்த முடி இது சொல்ல மாட்டேன். ஆமாப்பா செஸ் போர்டில் வந்து ஜோக்கரே கிடையாது, நீ ஜோக்கர்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு. ஆமா சார் அப்படின்ட்டாரு. ஆனா அது யாரு என்னன்னா அவரு இது பண்ணல, அப்படியே அது கொஞ்சம் கடந்து போயிட்டாரா. அதுக்கப்புறம் ஜாக்குலினும் சௌந்தர்யாவும் நின்று இருக்காங்க. இவர் போகும்போது ஜோக்கர் என்ன சொன்னியான்னு சொல்லி சௌந்தர்யா செமரான்னு காட்டினாங்க. அதே போல இவரு நம்ம இவங்க தர்ஷா குப்தாவும் கேட்டாங்க. ஸோ அந்த இதில் ஒரு மழுப்பலான பதில் சொல்லிட்டாரு. அப்புறம் ஆண்கள்ட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டார், நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முத்துக்குமரன் தன்னை தகவமைத்து கொள்ள விரும்புகிறார், அந்த பிக் பாஸுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் யாருமே தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ப்ரமோ கூட யாரு ஜாக்குலின பயங்கரமா எடுத்து அடிக்கிறாரு. ஸோ அது காரணம் என்னன்னா, அவங்க அதை திருத்திக்கிறவங்கிறது தான். திருத்திக்கிறா கம எப்படிங்க பிக் பாஸ் கண்டென்ட் வரும், அது ஒன்றும் இருக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டென்ட் இஸ் த கிங். அதுக்காக வந்து இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, கண்டென்ட் கொடுக்காம இருந்தால் உங்களை மிரட்டுவாங்க, கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக திட்டுவாங்க, அதுதான் வந்து பிக் பாஸ். ஸோ முத்துக்குமரனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவிடுங்க. நிச்சயமா அதை பத்தி விரிவா பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பை டு எவ்ரிவன், மீண்டும் சந்திப்போம்.